ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் குருமா எப்படி வைக்கலாங்கறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேன்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். காய் இப்ப நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். நான் ஒரு அரை முடி அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துறேன். தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 6-7 பல்ல அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பெரிய சைஸா இருந்துச்சுன்னா 4 பல்ல அளவு பூண்டுக்கோங்க போதும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடல சேர்த்துக்கிறேன். 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இத ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு மையா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிரலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil சேர்த்துக்கறேன். இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கறேன். 2 கிராம் சேர்த்துக்கறேன். வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். நான் இந்த மசாலாக்கு மட்டும் அளவா உப்பு சேர்த்துக்கறேன். ஏற்கனவே காயிலி உப்பு போட்டுறோம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கறேன். தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் உளுத சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதல நம்ம வேக வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளோட குருமா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ கடைசியா கொத்தமல்லி தழைய மட்டும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான பீட்ரூட் குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சைடிஷ் ஃபார் சப்பாத்தி, ரோட்டி, பூரி எல்லாத்துக்குமே. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.